கலர்ஸ் புது ஃபேஷனோட டீச்சர் நைசல்ஸ்ல இந்த பொங்கல ஒவ்வொரு கொண்டாடுங்க. டீச்சர் நைசல்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். தமிழகத்தில் தொடர் கனமழையால் பல மாவட்டங்களில் கல்வி நிலையங்களுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறாருடன் பேசலாம். லதா, எந்தெந்த கல்வி நிறுவனங்களுக்கு, எந்தெந்த மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? வணக்கம். தமிழகத்தில் தொடர் கனமழையின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களிலும் கல்வி நிலையங்களுக்கு விடுமுறையானது விடுக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவக்கூடிய ஒரு நிலையிலும், தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாகவும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை என்பது நீடித்து வருகிறது. அந்த வகையில் பல்வேறு மாவட்டங்களிலும் பெய்து வரக்கூடிய அந்த கனமழையின் காரணமாக இன்றைய தினம் கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் நாகை, கீழ்வேளூர் ஆகிய இரண்டு வட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது விடுக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல அரியலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூன்று மாவட்டங்களிலும், அரியலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சியில் கல்லூரிகள் வழக்கம்போல் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் வேலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டு அந்த மாவட்ட ஆட்சியரால் உத்தரவானது விடுக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல புதுச்சேரி காரைக்காலிலும் இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் வந்து உத்தரவிட்டு இருக்கிறார். அதே போல காரைக்காலிலும் வந்து பள்ளிகளுக்கு மட்டும் இன்றைய தினம் விடுமுறையானது விடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே இன்றைய தினம் இரண்டு மாவட்டங்களில், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டு இருந்தது. அதே போல பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு இருந்தது. சென்னையிலும் கூட கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த ஒரு நிலையில் பல்வேறு மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றைய தினம் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களால். அதே போல சென்னையிலும் பார்த்தோம் என்றால் தற்பொழுது வரை பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய ஒரு நிலையில் விடுமுறை தொடர்பாக எந்த ஒரு அறிவிப்பும் இன்றும் வெளியாகவில்லை. இதற்கிடையே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு, நிறைய இடங்களில் கல்வி நிலையங்களுக்கு அந்த விடுமுறை என்பது அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களால் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அம்ரு, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.